ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ராஜா. இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா, நம்ம நாட்டில் இருக்க கிளைமேட்டே மற்ற நாடுகள்ல இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா இருக்காது. லாங்குவேஜ்னு கேட்டாலும் கண்டிப்பா இருக்கவே இருக்காது. இரவு பகலே வந்து மாறிதான் இருக்கும். அதே மாதிரிதான் சில பழக்க வழக்கங்கள், மூட நம்பிக்கைகள், அதெல்லாம் வந்து கலாச்சார விதமா வந்து ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு விதமா வந்து மாறி இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து ஏதோ ஒரு புக்ல படிச்சோ இல்ல டிவி மூலமாவோ வந்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்போம். ஆனா அதெல்லாம் நம்ம பாக்குற விதம் வந்து ஒரு சீரியஸ் கண்டென்ட்டாவே வந்து பார்த்திருப்போம். அதுலயும் சில ஃபன்னான விஷயங்கள், நம்பிக்கை அப்படிங்கிற பேர்ல பல நாடுகள் இன்னைக்கு வந்து நம்ப முடியாத விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் நம்ப முடியாது அப்படின்னா வந்து நம்ம நாட்டுக்கு அது புதுசு, அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம பழக்க வழக்கங்கள்ல வந்து அது ரொம்ப சேஞ்சா இருக்கு அப்படிங்கறனால நமக்கு வந்து நம்ப முடியாத ஆச்சரியமான விஷயங்களா இருக்கும். அதை பத்தின ஒரு டாபிக், அந்த மாதிரி சில நாட்டுல இருக்க நம்ப முடியாத பழக்க வழக்கத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இதுல ஃபர்ஸ்ட் நாடு என்ன அப்படின்னா, அல்பேனியா அப்படிங்கிறது வெஸ்டர்ன் கண்ட்ரில இருக்க ஒரு சின்ன ஊர், ஒரு பகுதி அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த பகுதியில் இருக்க மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இறந்தவங்க அதாவது ஒரு இறந்துட்டாரு ஒருத்தர் அப்படின்னா அந்த சடலத்தை என்ன பண்ணுவாங்கன்னா வந்து எரிக்கவோ புதைக்கவோ மாட்டாங்க, ஒரு மரத்துல தூக்கி தொங்க விட்டுருவாங்களாம். ஏன் அப்படின்னா வந்து யார் ஒருத்தர் பிறந்தாலும் அவரோட ஆயுசு வந்து 100 வருஷத்துக்கு இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான். அவங்க அந்த மரத்துல தொங்க விட்டதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து 100 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அந்த சடலத்தை அதாவது அந்த எலும்பு கூட எடுத்து புதைப்பாங்க, இல்லாட்டி வந்து எரிப்பாங்களாம். அது வரைக்கும் அந்த சடலம் வந்து மரத்திலே தான் தொங்கிட்டு இருக்கும். எத்தனை பணங்களா இருந்தாலும் மரத்துல தான் தொங்க விட்டுருப்பாங்க. இது அவங்களோட பரம்பரை பரம்பரை அதாவது பழக்க வழக்கம், கலாச்சார நம்பிக்கைகள். அடுத்து ரெண்டாவது நாடு என்னன்னா, டென்மார்க் அப்படிங்கிற ஒரு நாடு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் கரெக்டா. இது ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி அப்படிங்கிறது ஓகே. இந்த நாட்டில் புத்தாண்டுக்கு முந்தின நாள் அதாவது டிசம்பர் 31 அன்னைக்கு அவங்களோட பழைய சூலாம் பூட்ஸ் எல்லாம் எடுத்து கழுவி, எவ்வளவு கிழிஞ்சிருந்தாலும் சரி பழசா இருந்தாலும் சரி எடுத்து கழுவி அதை என்ன பண்ணுவாங்கன்னா அதுல வந்து சென்டெல்லாம் அடிச்சு நல்ல ஃபிளவர்ஸ் எல்லாம் வச்சு அவங்களுக்கு பிடிச்ச அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான வீட்டுக்கு வாசல்ல வந்து வச்சுட்டு வந்துருவாங்களாம். அடுத்த நாள் காலையில நியூ இயர் அன்னைக்கு எந்திரிச்சு அந்த வீட்டுக்காரங்க வந்து எடுத்து அந்த ஃபிளவர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த வருஷம் ஃபுல்லா அவங்களுக்கு வந்து நல்ல வருஷமா அமையும் அப்படிங்கறத வந்து இன்னைக்கும் நம்பிக்கையா வச்சிருக்காங்க டென்மார்க் நாட்டு மக்கள். அடுத்து மூணாவது, நைஜீரியா அப்படிங்கிறது ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரி. இங்க வந்து உகானா அப்படிங்கிற ஒரு இன மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மக்கள் வந்து ரெட்ட குழந்தை பிறந்தாலே வந்து துரதிருஷ்டமா அதாவது அன்லக்கியா நினைக்கிறாங்க. அப்படி ரெட்ட குழந்தை பெற்றவங்க என்ன பண்றாங்கன்னா காட்டுக்குள்ள அனுப்பி வச்சிருவாங்க, ஊருக்குள்ளேயே அதுக்கப்புறம் அவங்க வரவே கூடாது அப்படிங்கிறது இன்னைக்கும் அந்த நாட்டில் வந்து ஒரு நம்பிக்கையா வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி பிறந்த ரெட்ட குழந்தைகளை கொள்ற அளவுக்கு கொடூரமான கொள்கைகளை வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க இந்த நைஜீரிய மக்கள். அடுத்து நாலாவது, நியூ கினியா அப்படிங்கிறது இந்தோனேசியாவுக்கும் ஆஸ்திரேலியாக்கும் பக்கத்துல இருக்க ஒரு சின்ன தீவு, பாப்புவா நியூ கினியா அப்படின்னு இந்த நாட்டோட பேர் வந்து சொல்லுவாங்க. இந்த நாட்டுல ஒரு ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு அப்படின்னா அவரோட மண்டை ஓட்டை எடுத்து அந்த ஒய்ஃபோட கழுத்துல வந்து மாலை மாதிரி கட்டி தொங்க விட்டுருவாங்களாம். இப்படி மாலை மாதிரி மண்டை ஓட்டை கட்டி தொங்கிட்டு இருக்க அந்த பெண் வந்து ஒரு விதவை அப்படிங்கறது வந்து அடையாளப்படுத்துறதுக்கு இன்னைக்கும் கடைபிடிச்சிட்டு வராங்களாம் ஒரு ஆதிவாசி மக்கள். நியூ கினியா கவர்மெண்ட்டே இதை வந்து கைவிடுங்கன்னு அந்த ஆதிவாசி மக்கள்கிட்ட சொல்லி அவங்க வந்து கேட்காம இது எங்களோட கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி கடைபிடிச்சிட்டு வராங்க அப்படிங்கறத வந்து ஆச்சரியமான விஷயமே. அடுத்து அஞ்சாவது, எஸ்கிமோஸ் அப்படிங்கிறது வந்து பனிப்பிரதேசத்துல வாழ்ற மக்கள். இந்த மக்கள் எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாங்க, விருந்து சாப்பிட போனாங்க அப்படின்னா வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு அப்படின்னு சாப்பாடு போட்டிருப்பாங்களே, விருந்து கொடுத்துருப்பாங்களே, அவங்களுக்கு வந்து அதை வந்து உணர்த்தணும், அவங்க வந்து ஹாப்பி ஆகணும், சாப்பாடு நல்லாதான் இருந்துச்சு அப்படிங்கறது வந்து ஹாப்பி ஆகணுங்கிறதுக்காக இவங்க ஒரு சிக்னல் கொடுப்பாங்களா. அது என்ன சிக்னல் அப்படின்னா வந்து சப்பு கொட்டுறதுன்னு சொல்லுவோம்ல நம்ம ஊர்ல எல்லாம் வந்து சொல்ற மாதிரி டேஸ்டா இருந்துச்சு அப்படின்னா வந்து நாக்க வச்சு உதட்டுல வச்சு ஒரு மாதிரி பண்ணுவோம்ல, அதை வந்து பண்ணி காட்டுவாங்க. ஈஸியா சொல்லணும் அப்படின்னா வந்து. அடுத்து ஆறாவது, ஆஸ்திரேலியாவில் இருக்க ஒரு ஆதிவாசி மக்கள் யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா வந்து ஒரு ரொம்ப நெருங்கின உறவாக இருந்தாலும் சரி, அவங்க அப்பா அம்மாவாக இருந்தாலும் அவங்க குழந்தைகளாக இருந்தாலும் ஒரு பெரிய சுத்தியலால வச்சு அந்த இறந்தவங்களோட தலையை வந்து சுக்குநூறா வந்து உடச்சிருந்துருவாங்களா. அந்த பணம் அதாவது அந்த ஆவி வந்து உங்களை தொடரக்கூடாது, தொல்லப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி காலையும் வந்து வெட்டியிருந்துருவாங்களா. இறந்தது பச்சை குழந்தையா இருந்தாலும் அவங்க ஃபாலோ பண்ற மெத்தட் வந்து சேம் தான். அடுத்து ஏழாவது, உலகின் சக்கரை கிண்ணம் கியூபா அப்படின்னு சொல்ற நாட்டில் நிலாவை பார்த்தாலே எல்லா மக்களும் வந்து ரொம்ப பயப்படுவாங்க. நைட்ல எங்கேயாவது நடந்து போகணும் அப்படின்னா கூட தலையில வந்து முக்காடு போட்டு தான் போவாங்க. ஏதாவது ஒரு கொடை பிடிச்சிக்கிட்டோ ஏதாவது ஒரு பாத்திரத்தை வந்து தலைமையில வச்சுக்கிட்டோ ஆக மொத்தம் நிலாவோட வெளிச்சம் வந்து அவங்க மேல படக்கூடாது. நிலாவை பார்த்தா நிலா வந்து ஒரு துரதிருஷ்டமான ஒரு அன்லக்கியான ஒரு பொருள் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து ஃபைனலா எட்டாவது, இங்கிலாந்துல 17-18 நூற்றாண்டுல அதாவது இப்ப இல்ல 1700-1800 காலகட்டத்தில் குளிக்கிறதே வந்து ஒரு தேவையில்லாத வேலையை வந்து பார்த்துருக்காங்க. மதகுருமார்கள், பிரபுக்கள், ராஜராணிகள் எல்லாமே வந்து குளிக்கிறத வந்து தடை கூட செஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா அந்த மதகுருமார்கள் எல்லாம் குளிக்கிறவங்களை பார்த்து அவங்களுக்கு எதிராக வந்து கலகம் செஞ்சிருக்காங்க, எதுக்காக குளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ராணிகளே வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் குளிப்பாங்க அப்படிங்கறதே வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு அப்படிங்கறக்காக செலக்ட் பண்ணி எடுத்தது. இது மாதிரி இன்னும் பல நாடுகள் இன்னும் நம்பவே முடியாத பழக்க வழக்கங்கள்லாம் இருந்துச்சு. இது வந்து ரொம்ப தேவையான டாபிக் இல்லை, பட் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டாபிக் அப்படிங்கறக்காக, கொஞ்சம் ஃபன்னா இருக்கட்டும் அப்படிங்கறக்காக. இந்த டாபிக்ல இந்த 8 நாடுகள்ல உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. என்னை பொறுத்தவரைக்கும் 8வது டாபிக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இருக்கிற தண்ணி பஞ்சத்துக்கு சும்மா விளையாட்டுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ வந்து பாக்குறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை.